எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஈஸியான கிச்சன் டிப்ஸு சொல்லித்தரப்போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் டீ எல்லாம் அடி பிடிச்சி கரை பிடிச்ச ஏனத்தை விளக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இது எப்படி ஈஸியாக நம்ம சுலபமாக இந்த கரையை எடுக்கலான்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட இந்தளவு கரையான ஏனம் தான் இருக்குது. இதை விட ரொம்ப அடி பிடிச்ச ஏனமாக இருந்தாலும் நான் இப்போ சொல்லித்தரது வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த கரையை எடுத்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெறும் சோடாப்பு. இது வந்து கடையில் கிடைக்கும், ரொம்ப கம்மி விலை தான். இந்த சோடாப்பு நம்ம எந்தளவு கரை இருக்கோ அந்தளவு இதுக்கு இப்போ யூஸ் பண்ணோம்னா போதும். இப்போ எனக்கு இருக்கிற கரைக்கு நான் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப கரை பிடிச்ச இனமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் போடலாம், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கரை மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இப்போ எனக்கு இருக்கிற கரைக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பு போடுறேன், அவ்வளோதான். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆனோட்டு அந்த கரை இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும். அது நல்லா அந்த தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் அதை அடுப்பில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து இதை விளக்கணும்னா ஈஸியாக அந்த கரை போயிடும். பாருங்கள், இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கரை இருக்கிற சைடெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக, ரொம்ப கூட ப்ரெஸ் பண்ண வேண்டாம், இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டே ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரியே தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாலே போதும், அந்த கரை அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அந்த பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஒயிட் கலராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அது நம்ம தண்ணி கொதிக்க கொதிக்க அதனுடைய கலர் பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும், அந்த கரை எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. தண்ணியோட கலர் பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், தண்ணியோட கலர் எந்தளவு மாறிடுச்சு பாருங்கள். 1/4 கரை வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற கரையும் வந்து லேசாக இருக்கும். நம்ம எப்போதும் விளக்குற மாதிரி விளக்குனாலே அந்த கரையும் போயிடும். இப்போ உங்களுக்கு ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், முன்ன இருந்த கரைக்கும் இப்போயும் பாருங்கள், லைட்டாக இப்படி ஸ்பூன் வச்சு இப்படி சுரண்டி விட்டாலே அதெல்லாம் போயிடும். இப்போ இதை நான் எப்போதும் விளக்குற மாதிரி விளக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ இதாக க்ளீனாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த பாத்திரம் எப்படி பழைய நிலைமைக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள். வீட்லேயும் இந்த மாதிரி கரை பிடிச்ச ஏனம் இருந்தால் கஷ்டப்பட்டு விளக்காமல் இப்போ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.